வேலூர் மாவட்டம் கொண்டை மற்றும் மேற்பாடி பகுதியில் உள்ள ஒரு வருடமாக பூட்டிய வீட்டில் நகை பணம் கொள்ளைப்போவது வாடிக்கையாக இருந்து வந்தது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை பிடிப்பது காவல்துறையினருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்த நிலையில் வேலூர் சரக டிஐஜி ஏஜி பாபு அவர்கள் வேலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் செல்வகுமார் அவர்களுக்கு குற்றவாளிகளை பிடிக்கும்படி உத்தரவிட்டார். எஸ்பி செல்வகுமார் தலைமையில் தனிப்படை போலீசாரை அமைத்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று பொன்னை மற்றும் மேல்பாடி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொன்னை இன்ஸ்பெக்டர் மனோன்மணி, மேல்பாடி எஸ்ஐ கார்த்திக், தனிப்படை பிரிவு எஸ்ஐ ராமமூர்த்தி அவர்கள் வாகன சோதனையின் போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை போலீசாரை கண்டு நிற்காமல் மின்னல் வேகத்தில் வாகனத்தை ஓட்டிச் சென்றனர். உடனே எஸ்பி தனிப்படை பிரிவு எஸ்ஐ ராமமூர்த்தி, எஸ்ஐ கார்த்தி வாகனத்தை சினிமா பாணியில் துரத்தி பிடித்தனர். அவர்கள் பிடித்த அந்த 3 பேரையும் விசாரித்த போது அவர்கள்தான் பொன்னை மற்றும் மேல்பாடி ஆந்திரா பகுதியில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என தெரிய வந்தது. இவர்கள் அதே பொன்னை பகுதியில் மாதா கோயில் தெருவைச் சேர்ந்த அருண்குமார் 24, வேலு 23, பார்த்திபன் வயது 28 என விசாரணையில் தெரிய வந்தது. இவர்கள் பூட்டிய வீட்டில் பணம், நகை மற்றும் இருசக்கர வாகனம், எல்இடி டிவி போன்ற பொருட்களை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. சுமார் 20 சவரன் நகை மற்றும் 10 லட்சம் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தை எங்கே பதுக்கியுள்ளனர் என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.